வணக்கம். இன்னைக்கு வந்த சொந்தங்களுக்கு என் அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நாம பால் சேர்க்காம மசாலா டீ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ. விருப்பப்பட்டவங்க மேல பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம திண்ணையில வந்து குக்கிங் பேசிக்ஸ், அதாவது அடிப்படை சமையலை பத்தி, அதாவது சாதம் வடிச்சு தயாரிக்கிறது எப்படி, கடலை எப்படி ரோஸ்ட் பண்றது, இந்த மாதிரி சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த மாதிரி வரிசையில இன்னைக்கு வந்து பிளாக் டீ, அதுவும் மசாலா டீ எப்படி போட போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டீயை வந்து என்னோட பிரஸ்டீஜ் மல்டி பர்பஸ் கெட்டில போட போறோம். இந்த கெட்டிலோட ரிவ்யூ ஏற்கனவே சேனல்ல இருக்கு, அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. இப்ப டீ தயாரிக்கிறதுக்கு நான் வந்து 300 ml தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது 2 சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்ப நாம வந்து கெட்டில ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இப்ப நான் மூடி வச்சிருக்கேன். இப்ப இந்த தண்ணீர் வந்து கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நாம இதுல வந்து தேயிலை, அதாவது டீ தூள சேர்த்துக்க போறோம். இப்ப தண்ணீர் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச பிறகு 1 teaspoon அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பொதுவா அந்த பிளாக் டீ வந்து ரொம்ப கசப்பா இருக்க கூடாது. அதுவும் இது நாம வந்து ஸ்பைசஸ் சேர்த்து பண்றோம். இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 4-5 மிளகு இதெல்லாம் சேர்க்கிறோம். இப்போ இதை என்னென்ன சேர்த்துருக்கோம்னு இதுல பாத்துக்கோங்க. இந்த சேர்த்த பொருட்களை வந்து நம்ம வந்து லேசா இடிச்சு அதுல சேர்த்துருக்கோம். இப்ப டீயோட சேர்த்து அது வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நாம இதுல இந்த அளவு தேநீருக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்ப நான் வந்து இதுல 3 teaspoon அளவுக்கு ஜீனி சேர்த்திருக்கேன். சேர்த்து இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நாம வந்து இந்த கெட்டில பவர் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஆஃப் பண்ணிட்டு நாம 1 நிமிஷம் அதை வந்து அப்படியே மூடி வச்சு வச்சிருங்க. ரொம்ப அதிக நேரம் வைக்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தேநீரை நம்ம வந்து வடிகட்டி நாம வந்து இதை சூடா பரிமாறலாம். இது வந்து இந்த டீ வந்து இங்க துபாயில வந்து மலையாளி கடைகள் எல்லாம் இது சுலைமானி சாய்னு சொல்லுவாங்க. பிளாக் டீ நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிளெயின் பிளாக் டீ குடிக்கிறத விட இந்த டீ உண்மையிலேயே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறை பிடிச்சிருந்தா இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.